ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லோரும் வந்து தீபாவளி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க, எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த டைமில் நான் எழுந்திருச்சிட்டேன். நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன், நான் பழைய விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 7:00 எழுந்திருப்பேன், 7:30 எழுந்திருப்பேன், 8 எழுந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அங்கே வந்து என்னோடய ரொட்டீன் அப்படி தான் இருக்கும். பட் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் 5:30 கூட எழுந்திருப்பேன். ஏன்னா சீக்கிரம் தூங்குறனால சீக்கிரம் எழுந்திருப்பேன். அம்மா அம்மா அடுத்த வருஷம் அதுக்கு தலை தீபாவளி, அங்கே போய் சீக்கிரம் எழுந்திருக்கேன். ஒரு நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எழுந்திருப்போம். உளுந்த அப்பெல்லாம் கல்லில் போட்டாட்டு, இது கல்லில் 1 கிலோ உளுந்து சும்மாலாம் இல்லை, 1 கிலோ உளுந்து வடைக்கு போடுவோம், 1 கிலோ கடலை பருப்பு கடலை வடை போடுவோம், 1 கிலோ மாவு கேசரி கண்டுவோம், 1 மரக்காய் முறுக்கு புளிவோம், 10 ரொட்டி அதிரசம் செஞ்சுடுவோம். எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரேர், நிறைய பலகாரம் வீட்லேயே செய்கிறதெல்லாம். ஸோ நம்ம வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி வாங்கிடுறோம். பட் எங்கள் வீட்டில் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே அம்மா வீட்லேயே செஞ்சுருவாங்க, வடை அதிரசம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் செய்வாங்க. இந்த வருஷம்தான் ரொம்ப கம்மி. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டுறேன். நிதின்மா, நிதினே செல்லக்கு ஹாப்பி தீபாவளி. வாங்க சித்திய எழுப்புங்க, சித்திய எழுப்புங்க. எந்திரி எந்திரி, உன் கழுவாத மூஞ்சிய வீடியோல கா. ரெண்டு பேரும் எந்திரிங்கள ஐய கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்குது. நித்தின் குட்டி வாடா, சிறு முழிச்சு பார்த்துட்டு படுக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு வாங்க. ஒரே சிரிப்பு வாங்க. இன்னைக்கு தீபாவளி, அம்மாச்சி நிறைய பலகாரம்னு சொல்லுது, வாடா. ஐயா வாங்க வாங்க, ஹாப்பி தீபாவளி. வாடா நித்தின்மா, அம்மா போட்டா வா. வா சாமி வாங்க, சித்தியை கூட்டிட்டு வாங்க, சித்தியை கூட்டிட்டு வாங்க. செல்ல குட்டி, ஏன் செல்ல குட்டி, ஹாப்பி தீபாவளி சொல்லுமா நித்தின். ஹாப்பி தீபாவளி. Happy birthday. ஆயா சி, சரி அசித்திட்டு போ, அம்மா காஃபி குடிச்சுக்கிறேன். தீபாவளி டைமில் வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் முறுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூவில் பாரு போசு. தீபாவளிக்கு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு பண்ணாங்க, எல்லாமே ஒரே நாளில் பண்ண முடியாது அப்படின்றனால. எப்பயுமே தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு, அதிரசம், மடக்கு அந்த மாதிரி அந்த பலகாரத்தோட எண்ணிக்கை வந்து ஒற்றைப்படையில் 7, 9, 11 அந்த மாதிரி நிறைய செய்வாங்க. பட் இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வரல, நாங்கள் மட்டும்தான். ஸோ நாங்கள் 6 பேர் தான் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணோம். ஏன்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது, தங்கச்சி கல்யாணம் வருது, அடுத்து ரிசப்ஷன் வருது. ஸோ அந்த வேலைகளும் ஜாஸ்தி. ஸோ வேலையை ரொம்ப இழுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த தீபாவளி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. சும்மா கொஞ்சமாக முறுக்கு, கொஞ்சமாக அதிரசம், பேருக்கு மொத்தம் ஒரு 5 வந்து கணக்கு பண்ணி இந்த தீபாவளிக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்ட்டு மொத்தமாக படைச்சி சாமி கும்பிடுவாங்கள, நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வெடியும் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம்லாம் நிறைய நாங்கள் அங்கே நிறைய வாங்கியிருந்தோம். ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் நாங்கள் இங்கே எல்லோரும் வந்து நிறைய பண்ணியிருந்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் வந்து வெடியும் வாங்கியிருந்தோம். சும்மா மத்தாப்பு, புஸ்வானம் அந்த மாதிரி ஒரு சில வெடி மட்டும்தான் நாங்கள் வந்து வெடிச்சிருந்தோம். என் பையன் போன வருஷம் தீபாவளிக்கெலாம் வந்து வெடி வெடிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தான் மாடியில். ஃபஸ்ட்டு நாங்கள் வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அவனுக்கு அது பழகுனுச்சு, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துருந்தான். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பி மத்தா அப்போ பற்ற வைக்கும் போதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஸோ ஜாலியாக வந்து அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
செடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க, தம்பி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ என் பையனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னு, அப்புறம் கம்பி மத்தாப்பு, அப்புறம் அந்த கன்னில் போடுற அந்த ரோல் கேப்ஸ், அது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். ரொம்ப கம்மியாக தான் வெடித்தோம். உங்களோட தீபாவளி எப்படி போச்சு, என்ன மாதிரி வெடிலாம் வெடிச்சிங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த கையை பார்த்து பார்த்து மெதுவாக கண்ணு கண்ணை முடிக்கவா. முறுக்கு அதிரசம் முன்னாடி நாள் நைட்டே வந்து அம்மா பண்ணிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழியம், அப்புறம் வடை, இட்லி, மூணு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கணக்கு பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தேங்காய் சட்னி, சிக்கன் ஒரு கிலோ வாங்கி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. தீபாவளி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிவிட்டு அன்றைக்கின்னு தான் வந்து இந்த வடை போடுறது, அப்புறம் அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் தீபாவளி அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் வந்து எண்ணெய் தொட்டு வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அப்பா தான் வந்து எல்லாேருக்கும் எண்ணெய் தொட்டு வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுப்பாங்க. அதை நாங்கள் குளித்து ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பலகாரம்லாம் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெடி வெடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ என் பையன் தான் ஃபஸ்ட்டு குளிக்க போகிறான், அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் அப்படியே ஒவ்வொருத்தராக குளித்து ரெடி ஆகிட்டோம். நித்தினோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அஜியோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். இப்போது ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னால நிறைய ட்ரெஸ் அஜியோவில் அந்த கூப்பன் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி நான் பார்த்து ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் அவனுக்கு நான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஒன்று தான் இது, இது ரெண்டும் நானே வந்து பேர் பண்ணி தீபாவளிக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன், எடுத்தாச்சு. அண்ட் எனக்குமே வந்து சாரீ நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, ஆல்ரெடி ஹால்ஸ் பண்ணது, எனக்கும் சிஸ்டருக்கும் ஒரே மாதிரி வாங்கினது அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து சாமிக்கு படைச்சி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். வடை, இட்லி, அண்ட் இது வந்து சுழியம், இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பலகாரம். அண்ட் தேங்காய் சட்னி அண்ட் இட்லி மொத்தம் அஞ்சு கணக்கு பண்ணி அம்மா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த தீபாவளிக்கு. முறுக்கு வந்து ஒரு வாளி நிறையா, எப்போயுமே ட்ரம்மு நிறையா பண்ணுவாங்க, ரெண்டு ட்ரம்மு மூணு ட்ரம்மு அண்டா நிறையாலாம் பண்ணுவாங்க, பட் இந்த டைம் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா பண்ணல, சிம்பிளாக அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு மட்டும் பண்ணிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் அப் பண்ணி ரெடி ஆகிட்டு வந்து மழை வேற பெஞ்சிருந்தது. ஸோ அந்த மழையிலே அங்கே இங்கேயும் நனைஞ்சிட்டு அப்படியே வந்து ரீல்ஸு, வீடியோஸ், அப்புறம் ஃபோட்டோஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தீபாவளியே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணிகிட்டே இருந்தேன். மாற்றி மாற்றி போஸ்ட் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம். அப்புறம் திரும்ப நிறைய மழை வந்துருச்சு அப்படின்னால வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தோம், அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே பலகாரம் முறுக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றது, அண்ட் மதியத்துக்கு மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க சாப்பிட்றது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இந்த தீபாவளி. எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு, என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.